ஏய் மனோஜ், எப்படி இருக்க? நீ நலமாவும் பாதுகாப்பாவும் இருக்கேன்னு நம்புறேன். ஆமாண்டா, எல்லாம் நலம். நான் வீட்ல லாக்டவுனை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செய்யற? அருமை, நான் வீட்லயே சாவகாசமா இருக்கேன். சேமிக்கப்பட்ட பணத்தோட. பணம் சேமிக்கப்பட்டதா? அருமை. ஆமா, உனக்கு நினைவு இருக்கா, COVID-19 காரணமா அனைத்து கடன்களையும் திருப்பி செலுத்துறதுல ரிசர்வ் வங்கி 3 மாத தளர்வு அறிவிச்சிருந்தது. நான் அந்த நிவாரணத்தை தேர்ந்தெடுத்தேன். அதனால நான் இப்போ கடன் தவணைகளை செலுத்த வேண்டியதில்ல, இல்லையா? நீயும் ஏன் அதை தேர்ந்தெடுக்க கூடாது? கொண்டாடுறத நிறுத்து நண்பா. நீ எந்த பணத்தையும் சேமிக்கல. உண்மையில வட்டியா நீ அதிக கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். என்ன, எப்படி? உண்மையில சமீர், ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கிற அந்த 3 மாச நிவாரணம் உன்னோட தவணைகளை ஒத்திவைக்க மட்டுமே அனுமதிக்குது. இது கடன் தள்ளுபடி இல்ல. இந்த 3 மாசங்கள்ல கூட உன்னுடைய கடனுக்கான தவணை வட்டியை ஈர்க்கும் அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? அக்யூமுலேட்டட் வட்டி தொகை மற்றும் நீட்டிக்கப்பட்ட கடன் திருப்பி செலுத்தும் காலம்னு நீ சேர்த்து செலுத்த வேண்டி வரும். உண்மைய சொன்னா எனக்கு இது தெரியாதுடா. கடன் தவணைகளை செலுத்துறதுல இருந்து இந்த 3 மாச இடைவெளி கிடைக்கிறதுல எந்த விதமான கட்டணங்களும் இல்ல அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தேன். இது அந்த மாதிரி இல்லடா. COVID-19 நெருக்கடி காரணமா நிதி சிக்கல்களை எதிர்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் வணிகம் மற்றும் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் ரிசர்வ் வங்கி இந்த நிவாரணத்தை கொடுத்திருக்கு. நேர்மையா சொல்லணும்னா உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு மட்டுமே இந்த வசதி. அப்போ நீ என்ன யோசனை சொல்ற? இங்க பாருடா, எனக்கு சம்பளம் தவறாம வருது. உனக்கு வியாபாரமும் கடுமையான பாதிப்பு இல்ல. தவிர நமக்கு தேவையான அளவுக்கு சேமிப்பு இருக்கு, இல்லையா? சரிதான். அப்படின்னா நாம இந்த தள்ளி வைக்கிற நடவடிக்கைய சார்ந்து இருக்க வேண்டியது இல்ல. அதனாலதான் நான் என்னோட கடன் தவணைய சரியான நேரத்துல செலுத்திட்டேன். வெளிப்படையா சொன்னா சகோ, உன்னுடைய தவணைகளோட எண்ணிக்கைய தேவையில்லாம அதிகரிக்கிறது மற்றும் இந்த 3 மாசத்துல கூடுதலா வட்டி கட்டுறது புத்திசாலித்தனம் இல்ல. மேலும் எதிர்காலத்துல உன்னோட ஃப்ளோட்டிங் ரேட் கடன்களுக்கு வட்டி விகிதங்கள் அதிகரிச்சா என்ன செய்யறது? நீ தேவையில்லாம நீட்டிக்கப்பட்ட தவணை காலத்துக்கான வட்டிய வேற கூடுதலா கட்ட வேண்டியிருக்கும். உன்னோட கடன் தவணைகளை தொடர்ந்து செலுத்துறதன் மூலம் இந்த இடையூறுகளை தவிர்க்கலாம். நீ சொல்றதுல விஷயம் இருக்கு. ஓ, ஆனா நான் ஏற்கனவே மொரட்டோரியம் வாங்கிட்டேன். இப்போ என்ன செய்யறது? நான் என்ன சொல்றேன்னா, நீ இப்போ உன்னோட தவணைகளை செலுத்த தொடங்கணும். நீ மொரட்டோரியம் வசதிய தேர்வு செஞ்சிருக்கிறதுனால நீ செலுத்துற தவணை தொகைய உன்னோட அசல் தொகையில முன்கூட்டியே நீ செலுத்தினதா வங்கி கணக்கெடுத்துக்கும். அதன் மூலமா நீ உண்மையாவே வட்டிய சேமிக்க முடியும். ரொம்ப நல்லது. எனக்கு நல்ல வழி காட்டினதுக்கு நன்றி சகோ. கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆர்வத்துல என்னோட கடன் கணக்குல தெரியாதனமா அதிக சிக்கல்களை உருவாக்கி வச்சிருப்பேன். இப்போ என்னோட கடனுக்கான நடப்பு மற்றும் கடந்த கால நிலுவை தொகையை செலுத்திடுவேன். அந்த வகையில கூடுதலான தொந்தரவுகளை நான் தவிர்ப்பேன். கண்டிப்பா நண்பா, நீ சொன்னதை நான் வரவேற்கிற சமீர்.